சார் வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். மோர்பாளையம் கணேசன். எந்த மாவட்டம் சார் நீங்கள்? நாமக்கல் மாவட்டம். நாமக்கல் மாவட்டம் சார், நீங்கள் இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க? டிராக்டர் வச்சுருக்கிறேன், வேலை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். அப்படிங்களா சார், ஓகே சார். நீங்கள் இப்போ எத்தனை வருஷமாக டிராக்டர் வச்சுருக்கீங்க சார்? இப்போ ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு சார். பார்த்தீங்கன்னா வண்டி புது வண்டி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. நீங்கள் 5 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. இது நீங்கள் வாங்கும்போது என்ன அளவுக்கு சார் வாங்கினீங்க? வாங்கும்போது 4,25,000 வாங்கணும். எந்த மாடல் சார் இது? 2005. 2005 4,25,000 வாங்கினீங்க? ஆமாம் சார். இப்போ வந்து இது மைலேஜ்னா என்ன சார் கொடுக்கும் உழவுக்கு? இப்போ நீங்கள் எத்தனை கலப்பு போட்டுருக்கிறீங்க? 9 கலப்பு. 9 கலப்பு. 9 கலப்பைக்கு வந்து மைலேஜ் எவ்வளோ சார் கொடுக்குது? 4 லிட்ரு போவோம். இப்போ வாங்கும்போது சார் ஆரம்பத்தில்? ஆரம்பத்துலேயே அப்படியே தான் போச்சு. உப்பும் அப்படியே தான் போகுது. இப்போ பரவாயில்லைங்க சார். இப்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா வண்டி கொஞ்சம் நானாக உங்களுக்கு மைலேஜ் குறைஞ்சி போயிடும். இது வந்து அதே அளவுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களா? எப்படி சார், எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? சர்வீஸ் கரெக்டாக பண்ணணும். 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா சர்வீஸ் பண்ணிடுவோம். சர்வீஸ்னால் என்ன சார் பண்ணுவீங்க? சர்வீஸ்னால் என்ன? ஆயில் மாத்திரை தான். சரிங்க. இன்ஜின் ஆயில் மாத்திரை தான் சர்வீஸு. இன்ஜின் ஆயில் மாத்திரை. எத்தனை லிட்டர் சார் இன்ஜின் ஆயில்? 10 லிட்டர். என்ன ஆயில் ஊற்றுறீங்க சார்? சிஆர்பி. சிஆர்பி ஊற்றுறீங்க. எத்தனை லிட்டர்? 10 லிட்டர் ஊற்றுறீங்க. ஆமாம். நீங்கள் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஆயில் மாற்றணும்னு சொன்னீங்க? 300 மணி நேரத்துக்கு ஒரு ஆயில் மாற்றணும். சார் இது எப்படி உங்களுக்கே தெரியுமா சார்? இங்கே எப்படி இல்லை, கம்பெனியில் சொல்கிறாங்க ஒரு 250 மாதிரின்னு. நாங்கள் இன்னொரு 50 மணி நேரம் சேர்த்து ஓட்டி மாற்றுறோம் சார். மணி நேரம் அப்படின்னு சொல்கிறீங்க, அது வந்து எப்படி சார், மீட்ரு பார்த்து மணி நேரமா இல்லை காடு காட்டுக்கு ஓட்டிங்களா? உழவு மணி நேரம் நீங்கள் மீட்ரு வண்டியில் மீட்ரு பார்த்து மணி நேரம். ஓ, மீட்ரு நீங்கள் குறித்து வச்சுக்குவீங்க. ஆமாம். இப்போ ஆயில் மாற்றுறதுலாம் நீங்களே மாற்றுவீங்களா சார்? இல்லை, எல்லாம் கம்பெனியிலிருந்து வந்து மாற்றிட்டுருவோம். ஃபோன் பண்ணால் வந்துடுறாங்க. ஆமாம் சார். நீங்கள் இப்போ இந்த வண்டி வாங்கி 15 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. இந்த வண்டி 2005 மாடல். நம்ம இன்றைக்கி 2020 தான் நம்ம இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். எப்படி சார் இந்த பெயிண்டிங்லாம் வந்து இந்தளவுக்கு குவாலிட்டியாக வச்சுருக்கீங்க? எப்படி பெயிண்ட் இல்லையா தான் காய் இது இருக்குது? அவ்வளோதான், ஏதோ வண்டி அப்படி தொடச்சிக்கிட்டு கழுவிட்டு வச்சுருக்குறோம். சரிங்க. ஆயில் ஊற்றும் பொழுது வேறு என்னென்ன சார் வந்து வேறு சர்வீஸ் பண்ணுவீங்க? ஆயில் மாற்றும் போது ஃபில்டர்லாம் மாற்றிடுவாங்க. ஃபில்டர்னு என்ன சார் அது எங்கே இருக்குது? அதான் டீசல் ஃபில்டர். டீசல் ஃபில்டர். சரிங்க. வேறு என்ன மாற்றுவீங்க? அப்புறம் ஏர்டூம் ஃபில்ட்ரு. ஏர்டூம் ஏர் ஃபில்ட்ரு. சரிங்க. அப்புறம் அவ்வளோதான். இது ரெண்டும் மாற்றி விட்ருவீங்க கம்பல்சரி? நீங்கள் 300 மணி நேரத்துக்கு ஒருக்கா மாற்றி விட்ருவீங்க? ஆமாம் ஆமாம். இதுதான் நீங்கள் இதுவரை மெயின்டைன் பண்ணுறீங்க? ஆமாம். அப்புறம் கிளச்சி பிளேடு அதை அடையில் போச்சு, அதை மாற்றணும். அப்புறம் கிரவுன் ஆயில் ஒரு 9 மணி நேரம் ஓடி அதை மாற்றணும். ஓ, இப்போ ஒரு டைம் மாற்றிருக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம், கிரவுன் ஆயில் ஒரு டைம் மாற்றிருக்கோம். அது எத்தனை லிட்டர் சார் அதுக்கு வருது? அது ஒரு 50 லிட்டர் வரும். 50 லிட்டர். அதுக்கு என்ன ஊற்றுறீங்க, என்ன கம்பெனி ஊற்றுறீங்க? அது ஏதாவது கம்பெனி அங்கே வீடு தான் கேட்கணும். இது டிராக்டர் கம்பெனிலே கொண்டு வந்துடுவோம். அங்கேயே போய் மாற்றி தந்துடுவோம். அங்கேயே மாற்றிக்குவீங்க. அது வந்து 9,000 மணி நேரத்துக்கு ஒருக்கா அவங்க கணக்கு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, 9,000 மணி நேரம் ஓட்டுனதே ஆயில் கொஞ்சம் தேவைஞ்ச மாதிரி இருந்தது, நாங்கள் மாற்றிட்டோம். சரிங்க. சார் இப்போ இதில் இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தா வண்டியில் வேறு என்ன சார் இந்த ஜாயிண்ட்டு இந்த மாதிரிலாம் எப்படி என்ன மெயின்டைன் பண்ணுறீங்க சார்? என்ன ஜாயிண்ட்? இப்போ இந்த ஜாயிண்ட்டுக்கு இதெல்லாம் கிரீஸ்லாம் அடிக்கணும். அது கிரீஸ் மாதம் இருக்கா கிரீஸ் அடிச்சிருவோம். சரிங்க. நீங்கள் சார் என்னென்ன கலப்பை உழவு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? 9 கலப்பை, 5 கலப்பை. அப்புறம் டெய்லரு. அப்புறம் இந்த கலகாவட்டத்து பிளேட் போட்டிருக்கிறப்போ. சரிங்க. இப்போ அது 2-3 வருஷமும் வருது. சார் இப்போ டெய்லர்லாம் போகும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் மைலேஜ் எப்படி சார் வந்து? கிலோமீட்டர் அதான் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது 1 லிட்டர் டீசலுக்கு வந்து எத்தனை கிலோமீட்டர் போவோம் வண்டி? ஏதோ போனால் சும்மா லோடுலாம் போனால் ஒரு 10 கிலோமீட்டர் பக்கமாக போகும். சரிங்க. இப்போ நீங்கள் இந்த 15 வருஷம் நீங்கள் டிராக்டர் வச்சுருக்கிறீங்க. இந்த டிராக்டருக்கு வந்து அதிகபட்சமாக வேறு என்ன சார் நீங்கள் செலவு பண்ணியிருக்கிறீங்க? வேறு கிளச் பிளேட் ஒன்று மாற்றிருக்கிறோம். ஒரு ஆயில் மாற்றிருக்கிறோம். அப்புறம் அவ்வளோதான். சார் இப்போது ஆயில் மாற்றுறது அப்படிங்கிறது அந்த மணிக்கணக்காக ஓடுறது நீங்கள் இயல்பாக நம்ம மாற்றிடுறோம். இந்த கிளச் பிளேட் எதனால் சார் போகுது? நம்ம எப்படி அதை ஓட்டுனா கிளச் பிளேட் வந்து பாதுகாப்பாக இருக்கும்? அது தேவையில்லை. அது 9,000 மணி நேரம் நம்ம ஓட்டி தான் இதை மாற்றணும். இல்லை, அது 9,000 மணி நேரம் அப்படிங்கிறத விட நம்ம எந்த மாதிரி ஓட்டினா கிளர்ச்சி அதிகம் போவோம், எந்த மாதிரி ஓட்டினா வந்து கிளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா சேஃபாக இருக்கும். அதாவது உழவுலையும் சரிங்க, வண்டி ட்ரெய்லர்லையும் சரி, எல்லா வண்டியுமே பொறுப்பாக ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து எப்படி ஓட்டினா பாதுகாப்பாக இருக்கும்? கிளர்ச்சி மேலே கால் வைக்காத ஓட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்க. கிளர்ச்சி மேலே கால் வைக்கிறதுனா என்னென்னு சார் புரியலையே? இல்லை, வண்டி சும்மா ரன்னிங்கில் போயிட்டும்போது கால் வச்சுக்கிட்டே போகக்கூடாது. கீழ் மாற்றும் போது கிளச்சி வச்சு தான் போச்சு தான் போகணும், மாற்றணும். சார் இப்போ நீங்கள் இந்த 9 கலப்பு போட்டுக்கிறீங்க, கீர் வந்து எந்த கீரில் ஓட்டுக்கிட்டு இருப்பீங்க? 9 கலப்பு. லோ டாப். லோ டாப்பில். எத்தனை ஆர்பிஎம் வச்சு சார் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? 14 ஆர்பிஎம். 14. இதுதான் ஸ்டாண்டர்டுங்க. ஆமாம். இதே நீங்கள் வந்து டெய்லர் ஓட்டும் போது?
டெய்லர் ஓட்டும் போதெல்லாம் இப்போ 18-20 வரலும் போகும். ஆர்பிஎம் போவோம். என்ன கீரில் போவீங்க? அது டாப் கீர் தான். ஹை டாப்பில் தான் போவீங்க. இப்போ அஞ்சு கலப்பை சார் எந்த கீரில் ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? அஞ்சு கலப்பையா? அஞ்சு கலப்பை மூணாவது கீர். லோ தேர்டு? ஆமாம். ஓட்டுவீங்க? ஆமாம். ஓகே சார், இப்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த சீசனில் வந்து அதிகமாக உழவு இருக்குது சார்? இன்னும் சித்திரை வைகாசியில் இருக்கும். ஆ, அப்புறம் இப்போ எதாவது கடலக்காய் ஓட்டும் போது எல்லாம் சோளம் கிட்ட வைப்பாங்க, அவ்வளோதான். சரிங்க. ஏதாவது ரெண்டு ஒன்று அப்படி ஓட்டிகிட்டே இருப்போம். குச்சிக்கிழங்கு கொடுங்கன்னா அப்புறம் ஏதோ ஓடும். மழை பெஞ்சுன்னா உங்களுக்கு உழவு இருக்கும். ஏதாவது அப்படி இருக்குது. ஓகே சார், இப்போ நீங்கள் 15 வருஷமாக வண்டி வச்சுருக்கிறீங்க. சில பேர் வந்து 2 வருஷம் 4 வருஷத்தில் வண்டி மாற்றிட்டு புது வண்டி வாங்கலாம்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். உங்களுக்கு சார் அந்த மாதிரி அபிப்பிராயம் இல்லையா? உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டி நல்லா இருக்குங்களா? ஏதோ வண்டி நமக்கு நல்லா இருக்குது. இப்போ வர வண்டியெலாம் சரி சரியில்லைன்னு தான் நான் இதையே வச்சுட்டு ஓட்டலாம். இதையே வச்சுட்டு இருக்கிறீங்க. பட் வந்து பெரிய செலவு உங்களுக்கு எதுவும் வைக்கல? பெரிய செலவுலாம் இன்ஜின் வேலையெல்லாம் எதுவும் வைக்கல. எதுவும் வைக்கல. மைலேஜும் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி கொடுத்துட்ருக்கு. இன்ஜின் வேலை 20,000 நேரம் ஓடினா தான் இன்ஜின் வேலை வருமா? வரும்னு சொல்கிறாங்க. இதுவரை உங்கள் வண்டி எத்தனை மணி நேரம் ஓடிடுங்க சார்? இப்போ 5,000 மணி நேரம் ஓடிச்சு. ஓடி இருக்கு. இன்றைக்கி வந்து நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு சார். இப்போ இந்த டயர்லாம் சார் எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து எத்தனை மணி நேரத்துக்கு இருக்கா உங்களுக்கு வந்து தேயுது? டயர்லாம் தேஞ்சு போயிடுது. அப்புறம் ரீடெட் பண்ணால் ஒரு 1,300 மணி நேரம் ஓடுது. சரிங்க. இப்போ ஒரிஜினல் வாங்கி போட்டால் ஒரு 2,500 மணி நேரம் ஓடும். ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே அதே டைமிங் தான் ஓடுதுங்களா? ஏதோ ஃப்ரெண்டில் கொஞ்சம் கொஞ்சம் நின்று தேயும், பேக் கொஞ்சம் சீக்கிரம் தேயும். சீக்கிரம் தேஞ்சிருங்க. இப்போ டயர் வந்து சார் அதிகமாக தேயறதுக்கான காரணம் என்னங்க? ரோட்டில் ரன்னிங் போனால் தேயும். தார் ரோட்டில் உழவு காட்டில் வந்து தேயாதுங்க? உழவு காட்டில் மண்ணுக்கு தேயாது. சரிங்க. இப்போ வந்து டயர் அதிகமாக தேயறதுக்கு ரோடு தான், ரோட்டில் போகும்போது தேயும். தார் ரோட்டில் போகும்போது சரச்சரம் தேயும். அது லோடு போட்டுட்டு போகும்போது சரச்சரம் தேயும். சரி சரிங்க சார். இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போது டிராக்டருக்கு பொறுத்தவரையில் கிரீஸ் வந்து அடிக்கிற வேலை இருக்கா சார்? அப்படி அடிக்கிறோம்னா எங்கே அடிப்பீங்க? கிரீஸாதான் எங்கள் ஊருக்கு சந்தைக்கு வருவாங்க. வீட்டே மாதம் தவறாத கொடுத்து அடிச்சுக்கோ. 100-100 ரூபா கொடுத்தா எல்லாம் அடிச்சுட்டு போயிடுவாங்க. எல்லாம் அடிக்கிறாங்கன்னா அவங்க பார்த்து எங்கெங்கே அடிக்க வேண்டிய வேலை இருக்கோ அடிச்சிடுவாங்க. ஆமாம். சரி, நீங்கள் முக்கியமாக அந்த இடத்துக்கு அடின்னு சொல்லுவீங்களா? ஆ, இல்லை அதுக்கே தெரியும், நாமளும் சொல்லுவோம். மாதம் இருக்கா அடிச்சிடுறீங்க. வேறு என்ன சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? வேறு இடத்துல போய் பண்ணுறப்போ டீசல் முடிஞ்சால் டீசல் ஊற்றணும். அவ்வளோதான். டீசல் எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிங்க? இது 50 லிட்டரு. 50 லிட்டரு சார். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் வந்து டிராக்டர் இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கும் பொழுது மணிக்கு எவ்வளோ வாங்கினீங்க? அப்போ மணிக்கு 300 ரூபா வாங்கணும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வண்டி புதுசு வாங்குறப்போ மணிக்கு 300? மணிக்கு 300 ரூபா. சரிங்க. இன்றைக்கி இந்த கண்டிஷன் என்ன சார் இன்றைக்கி? இன்றைக்கி இப்போ 850 ரூபா. 850 ரூபா வாங்கிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். ஏன்னா டீசல் விலையேற்றதுனால அதெல்லாம் பொருட்கள் விலை ஏறிச்சு நீங்கள் விலையை ஏற்றிட்டீங்க. அப்போ டீசல் 9 ரூபாய்க்கு விற்றுது. ஆ, இப்போ 80 ரூபாய்க்கு விற்குது. 80 ரூபாய்க்கு விற்குது. இந்த மாதிரி பொருளாதாரம் போயிட்டு இருந்தோன்னா விவசாயிகள் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா நம்ம வந்து நீங்கள் சேர்த்து வாங்கி தான் ஆகணும். ஆமாம். ஆனால் விளைச்சல் வந்து அதே தான் விளையுது. ஆமாம். விளைச்சல் முத மாதிரிலாம் விளைய மாட்டேங்குது. விளைய மாட்டேங்குது. அப்போ சொன்ன மாதிரி முத மாதிரியே விளைய மாட்டேங்குது. ஆமாம். அதனால் அரசாங்கம் பார்த்து நமக்குலாம் விவசாயிகளையும் கொஞ்சம் சலுகை பண்ணால் தான் விவசாயிகள் வந்து பிழைக்க முடியும் போல தெரியுது. ஆமாம் சார். இப்போ இந்த நீங்கள் கலப்பை 9 கலப்பை போடுறீங்கங்களா, அந்த கலப்பை வந்து எத்தனை மணி நேரம் சார் உங்களுக்கு வருது? எத்தனை மணி நேரம் உங்களுக்கு வருது? அது என்ன, ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு வரும். அப்புறம் அது வேலை செய்யணும். நாம் கலப்பை நான் உங்களை பட்டா கேட்குறேன். பட்டா வந்து பட்டா வரலாறு இருந்தாக்கா 80 மணி நேரம் வரும். ஆ, ஈரமாக இருந்தால் ஒரு 100 மணி நேரம் வரும் ரெண்டு சைடும். இப்போ நீங்கள் திருப்பி திருப்பி மாற்றி கட்டுவீங்களா சார்? ஆமாம் ஆமாம். எவ்வளோ நாளைக்கு ஒரு எத்தனை மணி நேரத்துக்கு கட்டுவீங்க? அது தேஞ்சதுன்னா அப்புறம் மாற்றி கட்டணும். அவ்வளோ ரெண்டு சைடும் மாற்றி கூட கட்டிக்கலாம். ஆ, திருப்பி திருப்பி கட்டிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு செட்டு நீங்கள் பட்டா வாங்கினீங்கன்னா இன்றைக்கி என்ன ரேட் சார் வருது உங்களுக்கு? இப்போ ஒரு செட்டு வாங்கினா 1,500 ரூபாய்க்கு 1,600 ரூபா வருது. 1,600 ரூபா. இதில் குவாலிட்டியெலாம் நீங்கள் பார்த்து வாங்குறீங்களா சார் பட்டாவில்? குவாலிட்டின்னு சேலம் கட் பட்டான்னு வாங்குகிறோம், அவ்வளோதான். இல்லை இதுலேயே உங்களுக்கு ரெண்டு குவாலிட்டி கொஞ்சம் நல்லா தேயறது தேயாமல் இருக்கலாம். இல்லாத அப்படி எதுவும் தேயுது, எதுவும் ஒன்றும் தேயுது தேயாத இருக்கிறதெல்லாம் எதுவும் இல்லை. ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆவரேஜாக வருது. ஆமாம். ஓகே சார். இப்போது நீங்கள் ரேடியேட்டர்லாம் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க வண்டிக்கு? ரேடியேட்டரு நான் இப்போ வண்டி வாங்கி இப்போ ஒரு 2 மாற்றி விட்டேன். ஆ, 2 புதுசாக மாற்றி. ரேடியேட்டர் மாற்றிட்டீங்க, என்ன காரணத்துக்காக மாற்றினீங்க? அதெல்லாம் ஓட்டையை போயிடுச்சு. அப்புறம் தண்ணி குடிக்குது, அதனால் மாற்றி விட்டேன். இப்போ அது தண்ணியில் எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க ரேடியேட்டருக்கு? அதை பார்த்தா இப்போ டப்பாக வச்சுருக்குது உள்ள, அதில் ஊற்றிட்டு அது குறைஞ்சுன்னா அது இழுத்துக்கும் அதிகமான டப்பாவுக்கு வந்துடும். எவ்வளோ நாளுக்கு இருக்கா நீங்கள் தண்ணி ஊற்றுவீங்க? இப்போல்லாம் ரேடியேட்டர் இப்போ பூசு மாற்றுறதுலேருந்து தண்ணியை ஊற்றுறதில்ல. என்ன காரணங்க? புது ரேடியேட்டர், அதனால் இப்போ பிரச்சனையே இல்லை.
சரிங்க. அதுக்கு முந்தைய எல்லாம் பழசாகி போச்சுன்னா போகுது. இல்லை ஒரு டிராக்டர் வச்சுருக்கவங்க எத்தனை நாள் கொடுக்க அந்த ரேடியேட்டர் பார்க்கணுங்க, பார்த்தா தான் தெரியும். ஏதோ பார்ப்போம், ஒரு மாதத்துக்கு இருக்க பார்ப்போம், அப்புறம் மீட்டர்லையே பார்த்துக்கலாம் டெம்பரேச்சர் ஏறது. ஆமாம், அதை வச்சு பார்த்துக்கலாம். சரிங்க சார். சார் இந்த மீட்டர்லாம் என்னென்ன மீட்டர் சார் இருக்குது, நீங்கள் எதாவது பார்த்து எப்படி தெரிஞ்சுக்கிங்க அப்படி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதே டீசல் மீட்ரு. அது எது சார் அது? இல்லை இங்கே இந்த ஓரம் இருக்கிறது. இந்த ஓரம்னா எதுங்க? ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது இதுங்க. டீசல் அளவு தெரிஞ்சுக்குவீங்க. ஆமாம். சரிங்க. இது தண்ணி சுடு தண்ணி எவ்வளோ ஹீட் ஆகுதுன்னு பார்த்து, அதாவது இதில் ரேடியேட்டரில் எவ்வளோ ஹீட் இருக்குது. ஆமாம், அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். பார்த்துக்கலாம். இது என்ன சார்? இது பேட்டரி டைம் ஆகுது, வேலை செய்யலைன்னா இதை பார்த்துக்கலாம். சரிங்க. இது அடுத்தது ஆயில் கம்மியாகுது இருக்குதா, இன்ஜின் ஆயில் கம்மியாக இருக்குது பார்த்துக்கலாம். இதை பார்த்துக்கலாம். இது ஸ்பீடா மீட்ரு. இது எவ்வளோ வேகம் போகுது? ஆர்பிஎம் மீட்ரு. ஓகே சார். நீங்கள் வந்து வண்டியோட கண்ட்ரோல் வந்து எல்லாமே இந்த மீட்டர்லேயே பார்த்துக்கலாம். நல்லா பார்த்துக்கலாம். மீட்டர்லேயே நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நல்லது, அதுக்கு மேனுவலாகவும் பார்த்துக்கணும். ஆமாம். சரிங்க சார். இப்போ பேட்டரியில எப்படி சார் மெயின்டைன் பண்ணுறீங்க? பேட்டரி அப்புறம் ஏதோ ஒரு 2 வருஷத்துக்கு ஓடுது, 3 வருஷம் ஓடுது, 2 வருஷம் ஓடுது, அப்புறம் பேட்டரி போயிடுச்சுன்னா மாற்றிக்கிறோம். பேட்டரி போயிடுச்சுன்னா மாற்றிக்கிறீங்க. இல்லை அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க? எதையுமே வந்து பராமரிக்கணும் இல்லையா? இல்லை அதை அதை தண்ணி பார்க்கணும். தண்ணி எதை குறைஞ்சிருக்குதான் பார்க்கணும். வெயில் காலத்துக்கு தண்ணி குறையும். சரிங்க. அதை பார்க்கணும். எவ்வளோ நாளுக்கு இருக்க பார்ப்பீங்க சார்? அது பார்ப்போம், ஒரு 2-3 மாதம் இருக்க பார்ப்போம். பார்த்தா நீங்களே வாங்கி ஊற்றிக்குவீங்க, பங்கில் வாங்கி ஊற்றிக்குவீங்க. ஆமாம் சார். இந்த 2 லிவர் என்னங்க இது? இது எதுக்கு? அது கலப்பை இறக்குறதை ஏற்றுறது. இந்த 2 எதுக்கு சார் இது? இது சேப்புல வச்சு விட்டா அது கீழே கலப்பை இறங்காது. சரிங்க. இது இது மேலே தூக்குறத அந்த லெவலுக்கு இறக்குறது. ஆமாம், அவ்வளோதான். இந்த சேப்பு வந்து இது வச்சு விட்டீங்கன்னா இது கீழே கலப்பை இறங்காது. ஆமாம். இது வந்து அதுக்கு மேலே ஏற்றுறது, அது அந்த அளவுக்கு இறக்கி விடுறது இந்த கருப்பு. அவ்வளோதான். ஓகே ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சார், 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்லுங்கள். வண்டி புதுசு மாதிரியே இருக்கா சார்? நீங்கள் எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க இந்த அளவுக்கு? உங்களுக்கு எதாவது அப்பப்போ செலவு பண்ணிவிட்டு அப்புறம் அப்படி வச்சுருக்க வேண்டியது. ஆ, இப்போ எதுவுமே வந்து எந்த பொருளுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பராமரிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எதோ பராமரித்தா தான் நல்லாயிருக்கும். ஆ, ஒரு குழந்தைய வளர்த்துட்டா வைக்கிறது பெருசு இல்லை, வளர்த்துறது தான் பெருசு. வளர்த்துறது தான் பெருசு. ஆமாம், அது மாதிரி. அதே மாதிரி வண்டி வாங்குறது பெருசு கிடையாது, அதை வச்சு பராமரிக்கிறது. ஆமாம், பெருசு. ம், இந்த டைனமோ சில நேரத்தில் வேலை செய்யலின்னு சொல்லுவாங்க, அது எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க? இதாங்க மீட்டரில் பார்த்தா அப்புறம் டைனமோ வேலை செய்யாது. மீட்டர் எங்கே சவப்புக்கு போயிருங்களா? அது டைனமோ மீட்டர் இங்கே இங்கே இந்த பக்கம் வந்துடும், சவப்பு கோட்டுக்கு வந்துடும். சவப்பு கோட்டுக்கு பேட்டரி வந்துருச்சு அப்படின்னா டைனமோ வேலை செய்யலை. ஆமாம். இப்போ சர்வீஸ்லாம் எப்படி சார், நீங்கள் ஒர்க் ஷாப் கொண்டு போகிறீங்களா இல்லை வந்துடுறாங்க? அதில் மெக்கானிக் ஃபோன் பிடிச்சோன்னா போய் வந்துடுவாங்க. வந்துடுறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த டைமிங்க்கு வந்துடுறாங்க. ஏதோ ஒரு நாள் முன்னே பின்னா வருவாங்க. ஆமாம், சரி சரி சார். சார் இப்போ நீங்கள் வருஷத்துக்கு எத்தனை மணி நேரம் சார் உங்களுக்கு பொறுத்தவரையிலும் உழவு கிடைக்குது? வருஷம் ஒரு 1000 மணி நேரம் எல்லாம் ரன்னிங்கு, இப்போ டெய்லர் ஓட்டம், ரன்னிங் போகிறது எல்லாமே ஒரு வருஷம் 1000 மணி நேரம் ஓடுது. ஓகே சார். சார் இப்போ வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு டிராக்டர் வாங்கி ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா உங்கள் கருத்து என்ன சார், பண்ணலாமா? எங்கே பண்ணலாம், காசு தான் வர மாட்டேங்குது, உடனே தர மாட்டேங்கிறாங்க. சரிங்க. இருந்தாலும் வந்துடுது இல்லைங்களா? ஏதோ வருது. அப்புறம் வராதியும் போயிடுது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யாரோ ஒரு நண்பர் வந்து ஒரு டிராக்டர் வாங்கி அவர் ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பண்ணலாமா சார், உங்களுக்கு கருத்து என்ன? ஏதோ வாங்கி ஓட்டலாம், ஓரளவுக்கு ஒரு ஒரு குடும்பத்தை வச்சு சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்கும். கிடைக்கும். சார் இப்போ குறிப்பாக நிறைய பேர் டிராக்டர் வச்சுருக்காங்க, ஆனால் சில பேர்த்து மட்டும்தான் விரும்பி கூப்பிட்றாங்க, என்ன சார் காரணம்? அது உழவு ஓட்டுறதுல தான் இருக்குது. சரிங்க. உழவு நல்லா ஓட்டினா கூப்பிடுவாங்க, நான் மோசமாக ஓட்டினா அந்த அந்த வண்டி வேண்டான்றேன். ஓகே, உண்மையிலேயே தெரிஞ்ச விஷயம் தாங்க. அதுதான் பழமொழி கூட சொல்லியிருக்கிறாங்க, அகல உழுவதை விட ஆழ உழவு அப்படின்ட்டு. இது எல்லா டிராக்டர்காரரும் அதே மாதிரி பண்ணால் விவசாயமும் நல்லா செழிப்பாக இருக்கும். ஆமாம். ஓகே சார். இதுவரையில் நீங்கள் டிராக்டர் வச்சுருக்கிற டிராக்டரை பற்றி விரிவாக விளக்கமாக சொன்னீங்க. உங்கள் தொழில் மேலும் வளர வாழ்த்துக்கள் சார். நன்றி. நன்றி.